ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்கி ஸ்விங்ஸ். புதுசான வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷாப்புக்கு எப்படி வரணும் அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் பெரியார்லேருந்து நம்ம கடைக்கு எப்படி வரணும் அப்படின்ற வீடியோ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து நம்ம கடைக்கு எப்படி வரணும் அப்படின்ட்டு வழி பற்றின ஒரு வீடியோ போடலாம்ல அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணி போட்டிருக்கோம். இந்த வீடியோ எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மதுரை பெரியார் பஸ் ஸ்டாப் வந்து எல்லாருக்குமே தெரியும். பெரியார் பஸ் ஸ்டாப்லேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா பஸ்ஸுமே வந்து நிற்கிற இடம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய சிக்னல் இருக்கும். சிக்னலை வந்து தாண்டி வரப்போகிறோம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சிக்னலை தாண்டி நேராக வரும். இந்த வழி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெற்கு வாசல் கீழ வாசல் நெல்பேட்டை போகிற வழி இது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காதி கிராஃப்ட் இருக்கும். ஆக்சுவலாக காதி கிராஃப்டை தாண்டி நம்ம நேராக வரணும். இந்த வழி பார்த்தீங்கன்னா தெற்கு மாரெட் வீதி அப்படின்னு போட்டிருக்கோம். சேம் இதே ரோடு தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்மன் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்டு இருக்கும், தெற்கு மாரெட் வீதி அப்படின்னு இருக்கும். சவுத் மாரெட் ஸ்ட்ரீட் அப்படின்னு இருக்கும். ஸ்ட்ரைட்டாக நம்ம போகிறோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டாப்பே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து க்ரைம் பிரான்ச் ஸ்டாப்பு. அதாவது பார்த்தீங்கன்னா தெற்கு வாசல் கீழே வாசல் போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா பெரியாருக்கு அடுத்தது இந்த ஸ்டாப் தான் வந்து பார்த்தீங்கன்னா க்ரைம் பிரான்ச் ஸ்டாப்புன்னு சொல்லுவாங்க. இதுலேருந்து நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக போக போகிறோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரைம் பிரான்ச் ஸ்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து போலீஸ் குவார்ட்டர்ஸ்க்கு வந்து பேக் சைட் அப்படி சொல்லலாம். போலீஸ் குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு வெளி வீதி வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு மாரெட் வீதி. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஒன் வே ரோடு தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு வாசல் கீழே வாசல் போகிற ரோடு மட்டும்தான் இது ஆக்சுவலாக. Thank you.
பெரியார்லேருந்து கிரைம் பிரான்ச்சுக்கு அடுத்த ஸ்டாப் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பழைய மீனாட்சி தியேட்டர் ஸ்டாப்பு, அப்படி இல்லை சப்பானி கோயில் ஸ்டாப்புன்னு சொல்லுவாங்க. காஜ்மா தெரு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்டாப்புனுமே நீங்கள் கேட்டு இறங்கிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோடு வந்து பார்த்தீங்கன்னா நாலா பிரியும். இந்த சனா ஸ்வீட் ஸ்டால் தாண்டி வந்து தான் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு ஆட்டோ எல்லாமே நிற்கும். நீங்கள் லெஃப்ட் சைடே பார்த்தீங்கன்னா நாலாவது பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா லக்கி ஸ்விங் சிஸ்டம், நம்ம கடை வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கடை வந்து தேடி வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.